பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 43 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களில் 15 பேர் கேபினெட் அமைச்சர்கள், 28 பேர் இணையமைச்சர்களாவர். கடந்த 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பிஜேபி பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்தது. அதன் பின்னர் முதல் முறையாக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று மாலை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயண் ராணே, அசாம் முன்னாள் முதலமைச்சர் சர்பானந்த சோனிவால், முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா, தற்போது இணையமைச்சராக உள்ள கிரண் ரிஜு, மன்சுக் மாண்டவியா, கிஷன் ரெட்டி, அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்ட 15 பேர் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றனர். मैं अनुराग सिंह ठाकुर ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण रखूंगा. मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतकरण से निर्वहन करूंगा. தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் உள்ளிட்ட 28 பேர் இணையமைச்சர்களாக பதவியேற்றனர். I, Dr. L. Murugan, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and consciously discharge my duties as a Minister of State for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law. தற்போது தமிழக பிஜேபி தலைவராக உள்ள எல் முருகன் தேசிய ஷெட்யூல் வகுப்பு மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் துணைத் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகன் சட்டம் படித்து வழக்கறிஞராக 15 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசின் வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். இவர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். இந்த விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிற்படுத்தப்பட்டோர், ஷெட்யூல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த 27 பேரில் 5 பேர் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஷெட்யூல் வகுப்பைச் சேர்ந்த 12 பேரும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த 8 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். மத்திய அமைச்சரவையில் பெண்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களையும் சேர்த்து மத்திய அமைச்சரவையில் 11 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். மத்திய அமைச்சரவையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த மற்றும் நாடாளுமன்றத்திற்கு 3 முறை மற்றும் அதற்கு மேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட 23 பேரும் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். தொழில்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், கல்வியாளர்கள் ஆகியோருக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை மாற்றியமைக்கப்படுவதற்கு முன்பு மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத், பிரகாஷ் ஜவ்டேகர், ரமேஷ் பொக்ரியால் நிஷாங், ஹர்ஷ்வர்தன், சந்தோஷ் கங்குவார், பாபுல் சுப்ரியோ, சஞ்சய் டோரட் உள்ளிட்ட 12 அமைச்சர்கள் பதவி விலகினர். அவர்களது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சர்களாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தங்களது அமைச்சர் பொறுப்பில் அனைவரும் சிறப்பாக செயல்பட தாம் வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றவும் வலிமையான வளமான இந்தியாவை உருவாக்கவும் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சரவையின் கூட்டம் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.